ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே எப்படி ஒரு நல்ல வெயிட் கெயின் ட்ரிங்க் வந்து மேக் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்ட் இது எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றதையும் அந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் நீங்கள் இன்றைக்கி எதாவது புதுசாக நம்ம சேனல் வந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்ரெடி பார்த்துட்ருக்கவங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த ஒரு ஸ்மூதி வந்து ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த 5 ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்க்ரீடியண்ட் வந்து 1 by 1 ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பேசிக் ஃபார்முலா மாதிரி அது. ஸோ அது என்னென்ன அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பனானா, மேங்கோ, ஸ்ட்ராபெரி அண்ட் வெள்ளை பூசணி இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் சப்போட்டா, ப்ளூபெரி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, நான் வந்து ஆப்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மில்க். மில்க் வந்து பார்த்தீங்கன்னா பசும்பால் இருக்கு இல்லையா, அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பேக்கெட் பால் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வேண்டாம். ஸோ ரொம்ப ரேராக உங்களுக்கு கிடைக்காதப்போ மட்டும் பேக்கெட் பால் யூஸ் பண்ணிக்கோங்க. மில்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 ml இருந்தாலே போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நவதானிய பவுடர். இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாதாம், முந்திரி, ஏலக்காய் அண்ட் நவதானியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை, நெல், துவரம் பருப்பு, உளுந்து, பச்சைப்பயிறு அண்ட் கோதுமை, கொண்டக்கடலை, எள்ளு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது ஃப்ரை பண்ணுறது எப்படின்னா தனித்தனியாக ஃப்ரை பண்ணணும். ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே தனித்தனியாக நீங்கள் வறுத்துட்டு அதுக்கப்புறமா அரைக்கணும். ஸோ அப்படி உங்களால் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, தேடி தேடி வாங்கணும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹெல்த் மிக்ஸ் வந்துட்டு கடையில் ரெடிமேடாக வைக்குது. அண்ட் மோஸ்ட்லி இதில் எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே வந்து ஆட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ரெடிமேடாக நீங்கள் வாங்கும் போது இந்த மாதிரி 3 விஷயம் வந்து பாருங்கள். நோ ஆடட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் நோ ஆடட் சுகர் அண்ட் நோ ஆடட் கலர்ஸ் அண்ட் ஃப்ளேவர்ஸ் இந்த மாதிரி இருக்க மாதிரி வாங்கிக்கோங்க. அண்ட் நான் வந்து இந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு இந்த ஒரு ஹெல்த் மிக்ஸ் வந்து கிடச்சிச்சு. ஸோ நான் வந்து இப்போ ரீசெண்டாக இதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் 4th இன்க்ரீடியண்ட் வந்து பார்த்திங்கன்னா பட்டர். ஸோ பட்டர் வந்து பார்த்திங்கன்னா மில்க்லேருந்து எடுப்பாங்க இல்லையா, அந்த பட்டர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பீனட் பட்டர், ஆல்மண்ட் பட்டர்லாம் இருக்கும். ஸோ இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு பீனட் பட்டர் வந்து இன்றைக்கி எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த ஒரு ஃபார்முலாவில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட். ஸ்வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஹனி ஆட் பண்ணிக்கலாம், இல்லை நாட்டு சக்கரை, இல்லை வெனிலா எசன்ஸ், இது மூணுல ஏதாவது ஒன்று இருந்தால் ஆட் பண்ணிக்கிட்டாலே. அண்ட் அவ்வளோதான் இந்த 5 இன்க்ரீடியண்ட்டும் எப்படி வந்து ஒரு ஸ்மூதியாக மேக் பண்ணுறது அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட். ஃப்ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து 1 ஆப்பிள் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ உங்ககிட்ட பனானா இருந்துச்சுன்னா அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஆப்பிள் பனானா ரெண்டுமே இருக்குன்னா நீங்கள் மாற்றி கூட 1 டே வந்து ஆப்பிள், 1 டே வந்து பனானா அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து கட் பண்ணிவிட்டு நான் வந்து மிக்ஸி ஜாரில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மில்க். மில்கில் வந்து பார்த்தீங்கன்னா பசும்பால் வந்து 100 ml வந்துட்டு காய வச்சு ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணியெல்லாம் எதுவும் ஊற்றலை, பால் மட்டும் காய வச்சு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தண்ணி ஊற்றினாலும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ 100 ml வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன ஸ்பூனில் 5 ஸ்பூன் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். பெரிய ஸ்பூனாக இருந்துச்சுன்னா 3 டேபிள் ஸ்பூன் இருந்தாலே வந்துட்டு போதும். அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பீனட் பட்டர் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சியில் போட்டுட்டு அரைச்சிக்கலாம். அண்ட் இப்போ வந்து அரைச்சாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஆப்பிளோட பீஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்டுட்டே குடிக்கிறது வந்துட்டு பிடிக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரியே விட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு வேணாம் அப்படின்னா நீங்கள் நல்லா வந்துட்டு அரைச்சிக்கோங்க. ஸோ இவ்வளோதான், இந்த ஸ்மூதி வந்து ரெடி ஆகிடுச்சு. அண்ட் ஃபைனலாக வந்துட்டு நம்ம ஸ்வீட்காக ஹனி இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நாட்டு சக்கரை இருக்கு இல்லையா, அதுவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஒரு ட்ரிங்க் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இன்டேக்காக எடுத்துக்கோங்க. மார்னிங் 1 டைம் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும். அண்ட் இது சாப்பிட்டக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுட் வந்து இன்டேக்காக எடுத்துக்கணும்னு அவசியமே இருக்காது, பிகாஸ் இது அந்தளவுக்கு ஹெவியாகவே இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டன்சியாக அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 மந்த் நீங்கள் குடிக்கும் போது நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். அண்ட் நானும் ரீசன்ட் டேஸாக இது வந்து இன்டேக்காக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதை தான் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். இதோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்குன்றது நம்ம ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறமா இன்னொரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்து வெயிட் கெயினுக்கு ஒரு நல்ல ட்ரிங்க் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ட்ரிங்க் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். அண்ட் ஸ்டே ட்யூன்ட் அண்ட் பை பை.